ஆட்கடத்தல் கொலை வழக்கு பாலியல் புகார் என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி தலைமறைவாக உள்ள சாமியார் நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் இது தொடர்பான தகவல்களை அவ்வப்போது வீடியோ மூலம் வெளியிட்டு வருகிறார் கைலாசா தொடர்பான பல்வேறு வதந்திகளும் பரவ தொடங்கின கைலாசாவுக்கென தனி ரிசர்வ் பேங்க் கரன்சிகள் புதிய தங்க நாணயம் என அதிரடி அறிவிப்பை நித்யானந்தா வெளியிட்டார் விரைவில் கைலாசா நாட்டிற்கான பாஸ்போர்ட் குறித்த அறிவிப்பையும் வெளியிட உள்ளதாக கூறியிருந்தார் இந்நிலையில்

ஆஸ்திரேலியா வரை வந்துவிட்டால் அங்கிருந்த கைலாசாவுக்கு இலவசமாக விமானத்தில் அழைத்து செல்லப்படுவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து மட்டுமே இந்த சேவை என்பதால் வருகின்ற அவர்கள் ஆஸ்திரேலியா வரை தங்களது சொந்த செலவில் வருகை தர வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இருந்து கருடா என பெயரிடப்பட்டுள்ள கைலாசா சிறிய விமானங்கள் மூலமாக கைலாசாவுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி அழைத்து வரப்படுவது அதே போன்று மீண்டும் ஆஸ்திரேலியா திரும்பும் வரை உணவு தங்குமிடம் போன்ற வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் கைலாசா நிர்வாகத்தின் சார்பாக செய்து தரப்படும் கைலாசா வருகை தர விரும்பும் நபர்கள் தங்களின் முழு விவரங்களோடு கைலாசாவின் மின் அஞ்சலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஒருவர் மூன்று நாட்களுக்கு மேல் கைலாசாவில் தங்க முடியாது இந்த மூன்று நாட்களில் ஒவ்வொரு என்னுடன் சேர்ந்த இரவனை வழிபட வாய்ப்பு கிடைக்கும் இவ்வாறு நித்யானந்தா கூறுகிறார்